சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகின்றோம். இந்த சங்கீதத்தை உற்று கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தாவீதை குறித்து நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஹி வாஸ் எ குட் சிங்கர், நல்ல ஒரு பாடகர், நல்ல நிறைய சங்கீதங்களை கம்போஸ் பண்ண. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் நிறைய பாடல்களை பாடினது போல, தாவீதின் காலத்தில் அவர் நல்ல பிரபலமான ராஜாவாக இருந்தது மட்டுமல்ல, ஹி வாஸ் எ கிரேட் லீடர், நல்ல பாடகர், நிறைய சங்கீதங்களை அவர் இயற்றி பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டுமென்றால், குறிப்பாக ஸ்தோத்திரம், சங்கீதம் மொத்தம் எத்தனை இருக்கு? 150 சங்கீதம் இருக்கிறது. அதில் சில சங்கீதங்கள் ஆதர்ஸ் நேம் குறிக்கப்பட சொல்லப்படாமல் இருக்கும். நான் வயதில் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி, தாவீதான் அதுக்கு ஆதர், அவர் தான் ஏற்றினவர் என்பதை குறிக்கும்படி பல சங்கீதங்கள் இருக்கிறது. 150 சங்கீதத்தில் 100-75, அதாவது 100 சங்கீதங்கள், அப்படி மோசை சங்கீதம் இப்படி பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 75 சங்கீதங்கள் தாவீதின் பெயரினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீதி உள்ள 50 சங்கீதங்களும் மோஸ்ட்லி அநேகமான சங்கீதங்கள் அவரால் எழுதப்பட்டது என்ற கருத்துக்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, தியானிக்கும்போது அநேகருடைய துதிகள், ஆண்டவரை பற்றி புகழுதல், இப்படிப்பட்டதான சம்பவங்கள் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சங்கீதங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை இப்பொழுது இருக்கக்கூடிய வடிவத்திலே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணவர் மிஸ்டர் எஸ்ராவாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சங்கீதத்தில் டோட்டலாக 2461 வசனங்கள் இருக்கிறதாக ஸ்தோத்திரம் ஒரு ஸ்காலர் சொல்லுகிறார். அதில் சுமார் 2005 வார்த்தைகள் தேவனை பற்றியும் தேவனுடைய செயல்களை பற்றியுமே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே 10 வசனங்கள் இருக்கிறது. இந்த 10 வசனங்களில் தாவீது ஆண்டவரை பற்றிய 6 உண்மைகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. This psalm says more about God. In this psalm, David has stated 6 facts about God. தேவனை பற்றிய ஒரு 6 உண்மைகளை நமக்கு எடுத்து கூறுகிறார். அவரை பற்றியோ அவருடைய பேக்கிரவுண்டை குறித்தோ இந்த சங்கீதத்தில் சொல்லப்படவில்லை. தாவீதின் சங்கீதம் என்பதில் இருந்து நாம் ஒன்று கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. பட் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது தேவனை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள, தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா நாம் சரித்திரத்தில் வாசிக்கும் போது ஓபேத் என்பவருடைய வீட்டில் உடன்படிக்கப்பட்டு இருந்தது. அதிலிருந்து சியோன் கோட்டைக்கு, தாவீது நகரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட காலத்திலே பாடின பாடல் என்ற பேக்ரவுண்டை குறிப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. இதே சங்கீதத்துக்கு ஒரு பெயர் சங்கீதமாக 15 சங்கீதத்தினுடைய கருத்துக்களும் இதற்கு இணையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. 1 வசனம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். This word says God is the owner of this earth and the world. இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் உரிமையாளர், சொந்தமானவர்
யார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில் உள்ள எல்லா நிறைவுகளும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும், உலகத்தின் குடிகளும் யாருடையவர்கள் என்றால், யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள் என்ற உண்மையை இந்த சங்கீதக்காரர் விவரிக்கிறார். அவர் ராஜாவாக இருந்த காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு சங்கீதம், தேவாவினால் நிறைந்த இந்த கருத்தை விவரிக்கிறார். அவருடைய பேக்கிரவுண்டை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், ஹி வாஸ் எ ஒரிஜினல் யூதன். யூதர்களுடைய நிலை என்ன? பரிசுத்த பூமியாகிய கானான் மட்டும்தான் கடவுளுடைய பூமி என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. The holy land is God's. The seed of Abraham are his only people. அதுதான் அவருடைய மனதில் இருந்த இரத்தத்தில் கலந்த உண்மை. அல்லேலூயா. But the great monarch David had long before instructed them, the earth is the Lord. Not only the holy land, the whole earth is the Lord. என்று சொல்லுகிறார். All the people who live in the earth belong to God. இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா மக்களும், யூதர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் தான் கடவுளுடைய டைரக்ட் சந்ததி என்று நினைத்தார்கள். யூதர்கள், the Jewish people thought that Gentiles are condemned, they are unclean people. தங்களை அல்லாவே மற்ற மக்களை அனைவரையும் தீட்டாக கருதினார்கள். ஒரு பாரம்பரிய யூதன் தெருக்களுக்கு சென்றுவிட்டு வரும்போது, புரஜாதிகள் மத்தியில் போய்விட்டு வரும்போது, தாங்கள் தீட்டுப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி வீடுகளுக்கு வந்தவுடனே தங்கள் கால்களையும் கைகளையும் இணைச்சி வரலாம். அந்த அளவுக்கு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணின மக்கள். ஸோ இங்கே சங்கீதக்காரன், அவர்களின் முக்கிய லீடர், அவர்களுக்கு ராஜாவாக இருந்த தாவீது சொல்கிறார், பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. He said the whole round world is the Lord. All those who dwell in it are the Lord's. யூதர்கள் மட்டும் கர்த்தருடையவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் யாருடையவர்கள் தான்? கர்த்தருடையவர்கள் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த காலத்திலே ஒரு நாள் ஒரு சிற்றாலயத்துக்குள் சென்றிருந்தார். அப்பொழுது அது நாசரேத். குறிப்பாக நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4:28 எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த வார்த்தை நிமித்தம் ஏசு அந்த சிற்றாலயத்தில் எந்த கெட்ட வார்த்தையோ, தூஷ வார்த்தைகளோ, தேவனுடைய பிரமாணத்துக்கு புறமான எந்த வார்த்தைகளையோ சொல்லவில்லை. லூக்கா சுவிசேஷம் 4:28 எடுங்கள். ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும், எல்லா யூதர்களும் கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த உயரமான மலையிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்ய முற்பட்டார்கள். அவர் என்ன வார்த்தை சொன்னார்? அல்லேலூயா. முந்தின வசனங்களில் பார்க்கும் போது எலியாவின் நாட்களிலே, ஸ்தோத்திரம், எலியாவின் நாட்களிலே இஸ்ரவேலில் அநேக மக்கள் இருந்தாலும், சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள விதவை நிலத்திற்கு எலியா அனுப்பப்பட்டான். அநேக குஷ்டரோகிகள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாலும், எலிசாவினாலே சீரிய தேசத்தானாகிய நாகமான் குணமாக்கப்பட்டான் என்று ரெண்டு பிரஜாதிகளுடைய பெயரை ஆண்டவர் உச்சரித்தார். தங்களுடைய தேவாலயத்தில் வந்து சரப்தா ஊரினுடைய விதவையும், அல்லேலூயா அல்லேலூயா, சீரிய தேசத்தனைக்கு
சீரிய தேசத்தானை குறித்தும் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கோபத்தை உண்டாக்கினது. அது தங்களுடைய கொள்கைக்கு எதிரான கருத்தாக அவர்கள் நினைத்தார்கள். ஆகையினால்தான் அந்த அளவுக்கு அவர்கள் புறஜாதிகளை வெறுத்தார்கள் என்று சொல்லலாம். ஒரு ஒரிஜினல் யூதன் சமாரியா வழியாக கடந்து செல்வது ஷார்ட்கட்டாக இருந்தாலும் ஒரு சமாரியாவுக்குள் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், போனால் தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தங்களை தவிர மற்ற எல்லா ஜனங்களையும் தீட்டானவர்களாக கருதினார்கள் என்று பார்க்கிறோம். We know how Paul, ஒரு ஒரிஜினல் யூதன், அவன் பிரஜாதிகளின் மத்தியிலே அப்போஸ்தலனாக சென்ற ஒரே காரணத்தினாலே பவுலை அவர்களே அடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ளே ஆசியா நாட்டை சேர்ந்த சில பிரஜாதிகளை கொண்டு வந்திருப்பான் என்ற யூகத்தின் அடிப்படையில் பவுலை தேவாலயத்தில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளினார்கள். அந்த அளவுக்கு மார்க்க வெறி படைத்தவர்கள். அவர்களுக்கு அவர்களில் முக்கிய தலைவராகி ஒருவர் சொல்லுகிறார், பூமி முழுவதும் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள், ஆல் மென் ஆர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. God is not of God of the Jews or Christian only, but God of all the people in the world. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தான் கடவுள். சந்தேகம் உண்டா? அடிக்கடி சொல்வேன், Jesus is the Lord to all, but all people do not accept him as their Lord. யாருடைய குறைவு? ரோமருக்கு நிருபம் 10:12 சொல்லுகிறது, யூதனுக்கும் பிரஜாதியனுக்கும் யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் கடவுள் யார் தான்? எல்லாருக்கும் கர்த்தரானவர், எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும். Only not to Christian only, but Jesus is the Lord to all who live in the world. ஏனென்றால் அவர் தான் எல்லாரையும் படைத்தார். All people are God's protection. அவன் யூதனாயிருந்தாலும், ரோமனாயிருந்தாலும், அமெரிக்கர்களாயிருந்தாலும், இந்தியர்களாயிருந்தாலும், நீக்குரோக்களாக இருந்தாலும், கருப்பர்களாக இருந்தாலும், ஒயிட் பீப்புளாக இருந்தாலும், எல்லாருமே யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. We live in God's earth. இந்தியா யாருடைய? According to the Bible, India is the nation of God. Indians may not understand this truth. இந்த உண்மையை இந்தியர்கள் பலர் அறியாமல் இருக்கலாம். நாமெல்லாம் யாருடைய தேசத்தில் வாழ்றோம்? We are living in the land of God. Hallelujah. We live in India, the Lord's earth. Nowadays, the racial war are holding everywhere. ஜாதி சண்டை எல்லா தேசத்தில் நடக்கிறது. எல்லை சண்டை எல்லா நாடுகளும் என்ன செய்து, என்ன செய்து நடக்கிற. Praise God. Hallelujah. Men despise others on the basis of the races, community, background. இதெல்லாம் சாத்தானால் உண்டாக்கப்பட்ட அறியாமையின் காரியங்கள் தான். Hallelujah. Men dividing the people, but the law, the word of God says, All who live in the earth are the Lord's. எல்லாருமே ஆண்டவர், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவர். ஆனால் அநேகர் கர்த்தரை அறியாமல் இருக்கலாம், கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 10 பிள்ளைகள் இருப்பார்களான்னு சொன்னால், கடந்த நாட்களில் முற்பிதாக்களுக்கு 10 இல்ல, அதுக்கு மேலே என்ன செய்யிருக்கிறாங்க, இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்று பெற்றால் போதும் என்ற கருத்தில் இருக்கின்றோம். 10 பிள்ளைகளை எல்லாரும் ஒன்று போல் இல்லை. 2 பிள்ளைகள் கீழ்ப்படிது,
ரெண்டு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறது. கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த பிள்ளை இவர் பெற்றது இல்லை என்று சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு அருமையான சாவனை குறித்து தெரியும். அவளை தாய அடிக்கடி சொல்வார், உன்னை பெற்றதை விட ஒரு அம்மியை பெற்றது பெற்றிருந்தால் நன்றாக இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. என்றாலும் அவர் அவருடைய பிள்ளை என்று சொல்லாமல் இருப்பாரா? அவருக்கு பிறந்தவர் தான், அவருக்கு உறவுமாய் இருக்கிறார், கீழ்ப்படியாமல் இருக்கிறார், பெற்றோர்களுக்கு அடங்காமல் இருக்கிறார், பெற்றோர்களுக்கு பெரிய டார்ச்சராக இருக்கிறார். ஆனாலும் அவர் தான் அவர்களுக்கு தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும், எவ்ரி டுவெல்லர் இன் தி வேர்ல்ட் பிலாங் டு காட். அல்லேலூயா. பட் மெனி பீப்புள் ஆர் லிவிங் வித்தவுட் நோயிங் காட். கடவுள் அறியாதனால தே ஆர் வர்ஷிப்பிங் மென் மேட் காட்ஸ். அல்லேலூயா. மென் மேட் காட்ஸ். உண்மையான கடவுளை தகப்பனை புரிந்து கொள்ளாதனாலே அப்படி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை ஆதரித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:28 அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை தான், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ரோமன் என்றும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் லிவிங் இன் தி எர்த். சில கொடூரமானவர்கள் இருக்கிறார்கள், சில பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்கிறார்கள். இன் திஸ் எர்த் தேர் ஆர் மெனி மிமிக்ஸ் கிங்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ரூலர்ஸ். நிறைய சர்வாதிகார ராஜாக்கள் இருக்கிறார்கள். தே ஆர் நாட் இன் தர் ஒன் இயர். தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்தாலும் யாருடைய பூமியில் தான் வாழுகிறார்கள். தே எவ்ரிபடி இஸ் லிவிங் த லார்ட்ஸ் எர்த். கடவுள் தான் இந்த பூமியை படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை படைத்து அதை மனுஷருடைய குடியிருப்புக்காக என்ன செய்தாராம், படைத்தார், மனுஷனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. He has given the earth to the children of men. 115 சங்கீதம் 6 தாவீது சொல்லுகிறார். அந்த வசனத்தை ஒருவர் வாசிங்க. 115:6 சொல்லுகிறது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஏசாயா 45:18, 42:5 இவைகளெல்லாம் கர்த்தர் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எவ்ரி மான் இந்த எர்த் இஸ் எ டெனன்ட். சொன்ன தவறு கிடையாது. நாம கட்டி சொந்த வீட்டில் கட்டியிருந்தாலும் நாம தேவனுடைய பூமியில் கட்டியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்ரி மான் இன் த எர்த் இஸ் எ டெனன்ட் ஆர் லீஸ் ஹோல்டர் அப்பான் திஸ் எர்த். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர் அல்லது உரிமையாளர். The Lord Jesus is a great land owner அல்லது ட்ரூ proprietor of the earth. அவர் தான் பூமியை படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பூமி பாருங்க, the earth, அது பூமியும் அது நிறைவும். இந்த பூமியில பூமியினுடைய எல்லா நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. யாருடைய சொல்லுங்க? கர்த்தருடையது என்று தெளிவாய் சொல்கிறார். தி எர்த் இஸ் ஃபுல் ஆஃப் ஹிம், ஃபுல் ஆஃப் ஹிஸ் பிளஸ்ஸிங். அவர் இந்த பூமியில் பாருங்க, மனுஷர் வாழ்வதற்கு ஆதாரமான எல்லாவற்றையும் நிறைவாக வச்சிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. உலக ஜனத்தொகையை இன்றைக்கு மக்கள் 780 லட்சம் மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். இந்த பூமியானது ஸ்தோத்திரம், இவ்வளவு மக்களை சில சயின்டிஸ்ட்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜனத்தொகை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த பூமி மக்களை தாங்கும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு திரளான மக்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா நாளும் ஆகாரம் கொடுப்பது யார்? மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும்
ஆக்சிஜனை சுவாசித்தாலும் அது குறையவே இல்லை. மக்கள் தண்ணீர் குடிக்க குடிக்க பாருங்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம், 7.8 பில்லியன்ஸ், அதாவது கத்தருக்கு 700 கோடி, கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறாங்க. 800 கோடி மக்கள் தினமும் தண்ணீர் குடிக்கணும்னா எவ்வளவு தண்ணி தேவை? எல்லா நாள் தண்ணி குடித்தாலும் தண்ணி இந்த பூமியில் வற்றி போயிருக்கா? போயிருக்கா? இல்லை. என்ன கத்தரிக்கிறிஸ்தோ, 800 கோடி மக்கள் தினமும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் வேணுமே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் ஆகாரங்கள் வழங்குவது யார்? யார் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறார். விளைநிலங்கள் தண்ணீர் விளைந்து தானியங்கள் மக்களுக்கு கிடைப்பது எல்லாமே கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமிக்கு சன்லைட் மற்றும் ஆக்சிஜன், தண்ணீர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படி தேவையான எல்லாவற்றாலும் நிறைந்திருக்கிற இந்த பூமிக்குள்ள தான் பெட்ரோல் இருக்கு. இந்த பூமிக்கு அடியில் தான் விலை ராக்கெட் வேகத்தில் பறந்து செல்லக்கூடிய தங்கம். அதை விட விலையேறப்பட்ட சில ரத்தினங்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழல, இந்த பூமியில தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பூமிக்குள்ள வைத்திருப்பதை மக்கள் கண்டுபிடித்து அதை நம் கையில் கொண்டு சேர்த்ததுக்கு தான் நாம பணம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கீழே இருந்து தோண்டி கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கான செலவு தான் நாம தங்கத்துக்கு பணம் கொடுக்கிறோம். தங்கத்தை எல்லாமே பூமியின் அடியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விட எத்தனையோ பொக்கிஷங்கள் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த பூமி கர்த்தருடைய நிறைவினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் யாருடையதாம்? உலகமும் அதன் குடிகளும். ஆல் பீப்புள் இன் தி வேர்ல்ட் ஆர் தி லார்ட்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா மக்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்து வழங்குகிறவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு தள்ளான கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு ஆகாரத்தை எல்லாம் குடிக்க எல்லாம் கொடுப்பது ஆண்டவர் தான். அவர் தான் இதை படைத்தார் என்பதை இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஃபர்ஸ்ட் வசனத்துல அவர் God is the owner of this earth and world. இந்த வசனத்திலே தாவீது சொல்கிறார், அவர் God is the owner of the future another world. இன்னொரு உலகம், இந்த உலகத்தை இந்த பூமியை ஆண்டவர் படைத்த போது ஆதாமிடத்தில் கொடுத்து இதை பராமரித்துக்கொள், இதை ஆண்டுகொள் என்று சொன்னார். அவன் கீழ்ப்படியாமையினாலே சாத்தானுக்கு செவி கொடுத்து அவரிடத்தில் கொடுத்த ஆளுகையை சாத்தான் தந்திரமாக என்ன செய்தான்? தன் கரத்தில் எடுத்துக்கொண்டான். சாத்தான் என்றால் எல்லாவித தீங்குகளுக்கும் சோர்ஸ். டெவில் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் திங்ஸ். அவன்தான் பொல்லாங்கன் என்று சொல்லுகிறான். ஸோ ஒரு துன்மார்க்கன் இருக்கும்போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட துன்மார்க்கமான செயல்கள் வெளிப்படுத்தப்படுமோ, சாத்தானுடைய ஆளுகைக்குள் ஆதாமின் கையிலிருந்து கை மாறின போது சாத்தான் இந்த உலகத்தில் நிறைய தீங்குகளை பரப்பிவிட்டான். இன்றைக்கு இந்த உலகம், ஆண்டவர் படைத்த பூமி புல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினாலே இட் இஸ் கரப்டட், இட் இஸ் பொலுட்டட். அது எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய ஒரிஜினல் நிலையை இழந்து பலவித கேடுகள் நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் காட். ரெண்டாம் கர்த்தருக்கு ரெண்டாம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது, உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே உண்டாகவில்லை, அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆகினாலே லீகலி அவர் God is the owner of this earth. But nowadays the earth is polluted by the
deception of devil, sins of the people, ஜனங்களுடைய பாவ அக்கிரமத்தினால உலகம் கெட்டு போயிருக்கிறது. சோ இன்றைக்கு இது பழமை அடைந்து விட்டது. சோ இதையும் சீர்படுத்த ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ரெண்டாவது, God is the owner of the future, அல்லது future another world. It is built upon the hill என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அவருடைய பர்வதம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்பது அவர் உண்டாக்கியிருக்கிற, அவர் வாசம் செய்கின்ற இடத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னாலே, ஹிஸ் ஹோலி பிளேஸ் என்று சொல்லும் போது, அது ஒரு அனத கன்றி அல்லது ஆண்டவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் எல்லாதரப்பட்ட மக்களும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எனி ஹிண்டரன், ஒரு கொலைகாரன் வாழலாம், கொள்ளைக்காரன் வாழலாம், தீவிரவாதி வாழலாம், எந்த விதமான தப்பு தவறு செய்தவர்களும் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், வாழ முடியும், வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது பிசாசுக்குள் கிடக்கிறபடினாலே கெட்டு போயிட்டு, கெட்டு போன மக்கள்லாம் வாழலாம். ஆனால் தேவனுடைய இந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வாழ்வதற்கு சில குவாலிஃபிகேஷன் இங்கே சங்கீதக்காரன் விவரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. டு லிவ் இன் திஸ் பிரசன்ட் வேர்ல்ட், எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் ஸ்டேட்டட். இந்த உலகத்தில் எப்படி வாழலாம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு சில நிபந்தனைகளை இங்கே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் ரெண்டுமே ஒரே இடத்தை தான் காட்டுகிறது. அது தேவனுடைய நகரம். அல்லேலூயா. சியோன் மலை என்று வாசிக்கிறோம், கர்த்தருடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் நாம் அதை பார்க்கிறோம். ஸோ ரெண்டும், அது உன்னதம் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த மோஸ்ட் ஹையஸ்ட் ஏரி பிளேஸ். ஆகினால்தான் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். பூமி தண்ணீர்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பட் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அவருடைய பர்வதத்துக்கு மேலாக உன்னதத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். வேர் இஸ் அவர் காட் என்று கேட்டால், நம் உள்ளத்தில் ஆவியில் வசிக்கின்றார். லிட்டரலி அவர் காட் இஸ் லிவிங் இன் ஹெவன். அல்லேலூயா. ஹெவன் வரைக்கும் நம்முடைய விஞ்ஞானிகள் ஆராய முடியாது. சில பிளானட்ஸுக்கு ஆராய்ச்சிக்காக விஞ்ஞானிகள் அனுப்பலாம். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஹெவன் இஸ் த மோஸ்ட் ஹையஸ்ட் பிளானட் தட் காட் ஹஸ் கிரியேட்டட். அது மெய், தேவன் உண்டாக்கின சிகரங்களில் எல்லாம் உன்னதமான சிகரம். அதுவரைக்கும் போய் ஆராயக்கூடிய அறிவு மக்களுக்கு கிடையாது. சந்திரனை ஆராயலாம், செவ்வாய் ஆராயலாம், அங்கெல்லாம் ராக்கெட்டுகள் அனுப்பலாம். அனுப்பி நல்ல தகவல்களை கொண்டு வருவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் பரலோகத்தை ஆராய எந்த விஞ்ஞானிகளாலும் முடியாது. அங்க போய் எட்டக்கூடிய உலக அறிவு மக்களுக்கு கிடையாது. பட் பரிசுத்தாவினால்தான் அதை நாம் ஆராய முடியும். அல்லேலூயா. அதை பரிசுத்தாவினால் நமக்கு காண்பிக்கிறார். யோவானுடைய காலத்திலே விஞ்ஞானத்தின் மூலமாக அல்ல, தேவாவியானவர் அவனை ஆவியில் நிரப்பி உயரமான பருவத்துக்கு கொண்டு போய் அந்த உன்னத வரைக்கும் விஞ்ஞானிகள் பார்க்க முடியாத, விஞ்ஞானிகளுடைய டெலஸ்கோப்புகளால் ஆராய முடியாத உன்னதத்தில் இருக்கிற அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஃபுல் டீடைல்ஸ், அதனுடைய ஒவ்வொரு தெருக்களை குறித்தும், தெருக்கள் எப்படி இருக்கும், அங்கே நதி எப்படி பாயும், அங்குள்ள எல்லா காரியத்தையும் ரொம்ப விளக்கமாக ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். சில விஞ்ஞானிகள் சொல்லலாம், நாங்கள் போய் சந்திர மண்டலம் போறோம், அங்கே கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இயேசுவை காணல என்று சொல்லலாம்.
சந்திர மண்டலத்தை விட பல கோடி மைல்களுக்கு அப்பால் தான் நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்கிறார். அங்க இருந்தாலும் the whole world is under his control. ஏனென்றால் பூமி அவருடையது. சாத்தான் ஆளுகை செய்து பூமியை கெடுத்து கொண்டிருந்தாலும் legally it is belong to God. பூமியின் உருண்டையின் மேல் அவர் இருக்கிறார். பூமியை அவர் கண்ணோக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் பூமிக்கு மழையை அனுப்ப முடியுமா? விஞ்ஞானிகள் உலக பூமிக்கு மழையை பெய்ய செய்ய முடியுமா? சமுத்திரம் உலகம் முழுவதுக்கும் தண்ணீரை, மழையை பெய்யக்கூடிய மேகங்களை தண்ணீராய், தண்ணீரை மேகங்களாக்கி உலகம் முழுவதும் மழையை பெய்தாலும் தண்ணீர், சமுத்திரத்தின் தண்ணி குறையாமல் இருக்கிறது. அதெல்லாம் பூமியினுடைய ஒரு பேலன்ஸுக்காக தேவன் வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ பூமி கெட்டு போயிட்டு, பூமி தேவனுக்கு விரோதமான செயல்களில் இருக்கிறது, பூமியில் அக்கிரமம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியில் தான் கர்த்தரால் பராமரிக்கப்பட்டு வருகிறோம். பூமிக்கு மழையை பெய்யாமல் இருக்க செய்கிறாரா? செய்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் முற்றிலுமாக இதை ரிப்ளனைஸ் பண்ணி தன்னுடைய ஆளுகை ஸ்தாபிக்க இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. உலகத்தில் வாழ்வதற்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கப்படல. எப்படிப்பட்ட மக்களும் வாழலாம். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கின்ற அந்த நித்திய அல்லது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவதற்கு இங்கே நான்கு தகுதிகளை அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் கூறுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவதற்குள்ள ஒரு ஆயத்தத்தை, தகுதியை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. டு லிவ் இந்த பரம்போது பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வாசம் பண்ணுவார்? நான்கு குவாலிஃபை. ஒரு சொல்ற ஃபர்ஸ்ட், கைகள்ல சுத்தமுள்ளவன். சுத்தம், சும்மா கையை கழுவுதல்ல, கைகளில் சுத்தமுள்ளவன் என்றால் தன்னுடைய செயல்பாடுகள் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. He who has clean hands. இரண்டாவது பார்க்கிறோம், இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய். He who has a pure heart. இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியம். கர்த்தரை இருதயம் எல்லாவித சாக்கடை நிறைந்த ஒன்று. இருதயத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் எல்லாவித பொல்லாத பாவங்களும் எங்கன்னா வருதான், இருதயத்துக்குள்ள தான் வருதான். இருதயத்தை சுத்தமாய் வைத்திருப்பது, கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசற்ற அனுபவம், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல். உலகத்தில் மாயை, மாயைக்கு ஒப்புக்கூடாதவன். தாவீது ஒரு பாவத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான், கண்களை ஒப்பு கொடுத்தான். ஸோ நாம மாயைக்கு, பாவத்துக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. அடுத்தபடியா பார்க்கிறோம், கபடாய் ஆணையிடா. நாலு குவாலிபிகேஷன் இங்க தாவீது குறிப்பிடுகிறார். பரலோகத்துக்குள்ள போகணும்னா நிறைய தகுதிகள் தேவருக்கு. இது பிசிக்கல் குவாலிபிகேஷன் அல்ல. எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு திறமை இருக்கு, அந்த பேசிக் அடிப்படையில் இந்த தகுதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட தகுதி என்று சொல்லுகிறான் சொன்னால், கேரக்டர்ஸ் வைஸ் கேரக்டர்ஸ் வைஸ் குவாலிஃபிகேஷன். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு பெரிய வேலைக்கு செல்வதற்கு உலக பிரகாரமான எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நாம் போக முடியும். பிசிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி எசென்சியல் டு கெட் எ ஜாப். அது நமக்கு தேவை, அதில் நாம் பலப்படுத்தவன். ஆனால் அந்த அடிப்படையிலே, அந்த தகுதியின் அடிப்படையிலே கடவுளுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? போக முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது கேரக்டர்ஸ் வைஸ் குவாலிஃபிகேஷன், கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசற்ற அனுபவம், மாயைக்கு தன் இருதயத்தை ஒப்புக்கூடாதவன், கபடாய், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்முடைய அறிவினால பெற முடியாது. அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நமக்குள் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆல் குட் கேரக்டர்ஸ் கம்ஸ் அல்லது பிகின் டு கம் வித் இன் அஸ் ஃப்ரம் த டே விச் வி அக்செப்டட் ஜீசஸ் இன் அவர் ஹார்ட். இயேசுதான் எல்லா நற்குணங்களுக்கு ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய பானகன் அனுபவத்தில் இருந்து தான்
பழையவெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக, பழைய கெட்ட சுபாவங்கள் ஒழிந்து நல்ல குணங்கள் நமக்குள் வருவது எப்பொழுது என்றால் கிறிஸ்துவோடு இணையும் போதுதான். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, நம்முடைய சுவாவங்கள் பாவங்கள் நிறைந்தது, சுத்த இருதயத்தை எங்கேயும் போய் பெற முடியாது. ஆகையத்தான் தாவீது கேட்டார், என்னிலே சுத்த இருதயத்தை என்ன செய்யும் சிருஷ்டியும். அல்லேலூயா. சுத்த இருதயமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாத வாழ்க்கையும் நம்முடைய சொந்த முயற்சியினால் அடைய முடியாது. ஆண்டவர் நம் உள்ளத்தில் வரும்போதுதான் அவருடைய நற்பண்புகள் நமக்குள்ள வருகிறது. பரிசுத்தம் எப்படி வரும்? மன்னிக்கிற குணம் எப்படி வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை எப்படி வரும்? இயேசு நமக்குள் வரும்போது அவருடைய நல்ல குட் மேனர்ஸ், குட் பிஹேவியர்ஸ், குட் கேரக்டர்ஸ் நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. இது வளர்வதற்கு தேவ வசனத்தை நாம கேட்டு உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த நான்கு தகுதிகளை இங்கே குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், கைகளில் மாசில்லாதவன், மாயைக்கு தன் காரியத்தை ஒப்புக்கூடாதவன். ரெண்டு காரியத்தை சொன்னேன். Jesus is the owner of this earth. Jesus is the owner of the future world. அல்லேலூயா. மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அஞ்சாம் வசனத்திலே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். மூன்றாவது பார்க்கிறோம், God is the giver of blessing and righteousness. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நவீனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவன் ஆசீர்வாதமாயிருந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் சம்பத்து பூமியிலே பெருகிற்று. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரை சேவித்த அவர் என்னை வந்த எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. God is the blesser. We are receiver of his blessing. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அவன் ஆசீர்வாதத்தை பெறுதல், ரிசீவிங் the blessing of God என்று சொல்லும்போது, ரிசீவிங் அவர் பார்ட். சம் பீப்புள் ஆர், இந்த வசனத்தில் அவன் என்று சொல்லும்போது அந்த மூன்று நான்கு குவாலிஃபிகேஷனை சொல்லுகிறாரே, அவனை குறித்து தான் இங்கே குறிப்பிடுகிறார். கபடாய் ஆணையிடாதவன் என்று சொல்லுகிறார். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்வான்? பெறுவான் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, பரவர விருத்தி அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களா இருக்கணும். நாம் அதுக்கு பாத்திரமா இல்லாவிட்டால் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் மேபி ஹெல்டப் பிடிப்பட நிறுத்தி வைக்கப்படலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. இந்த வசனத்திலே யார் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற நிலையில் சொல்வதை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய ஒரு ரிவார்ட்ஸாக இருக்கிறது. நான்கு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பெறுதல் என்றாலே நாம் அதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கணும், பெற வேண்டும். ரேஷன் கடையில் கடந்த வாரத்தில் பொங்கல் பொடி போட்டார்கள் என்று அறிவிப்பு வந்தபோது அது பெறுவதற்கு எத்தனை பேர் விழிப்பாக இருந்தோம்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரிடத்தில் என்ன செய்யணும்? பெற வேண்டும். நம்ம கையில் வந்து தருவதில்லை. நாம் அதை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அவர் நீதியையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தையும் நீதியையும் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் வாசித்து பாருங்கள், ஏழாம் வசனம் வாசிங்க. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நான்காவதாக இந்த வசனத்திலே தாவீது ஆண்டவரை சொல்லுகிறார். அவர் ராஜாவாக இருந்தாலும் தன்னை ஒரு ஆடியின் ராஜாவாக கருதுகிறார். மகிமையின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. Who is our Lord? He is our glorious king என்று தாவீது ராஜா அவருக்கு மகிமையின் ராஜா என்று சொல்லுகிறார்.
மகிமையின் ராஜா என்ற வார்த்தை அகேன் அண்ட் அகேன் ஸ்தோத்திரம் மூன்று இடத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மகிமையின் ராஜா 7வது வசனம், 8வது வசனத்திலே இந்த மகிமையின் ராஜா, அல்லேலூயா, 9வது வசனத்திலே மகிமையின் ராஜா, 10வது வசனத்திலே இந்த மகிமையின் ராஜா, 4 முறை மகிமையின் ராஜா, அல்லேலூயா. Our Lord Jesus is the glorious king. மகிமையான ராஜா. உலகத்தில் வாழக்கூடிய ராஜாக்கள் இன்று பலர் இருக்கிறார்கள். தாவீதின் காலத்திலே பல ராஜாக்கள் தேசத்தை ஆண்டார்கள். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாகத்தான் இருந்தான். எல்லாரும் ஆர்டினரி கிங், பட் ஜீசஸ் இஸ் த க்ளோரியஸ் கிங் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்கும் போது அவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய ராஜா என்று பார்க்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த எட்டர்னல் ரூலர், த ஃபியூச்சர் ரூலர் ஆஃப் த ஹோல் எர்த், பூமி அனைத்தையும் ஆளக்கூடிய ஒரு நீதியின் ராஜா. அல்லேலூயா. அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வேதத்தின்படி வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசு ஆளுகை செய்யும்படி வரப்போகிறார். அதை குறித்த நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. God had predicted it. தீர்க்க தரிசிகள் அதை அறிவித்திருக்கிறார்கள். தேவ தூதன் அதை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் ஒவ்வொருவரும் அதை சொல்லியிருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், ஒரு ஆண்டல்ல. இந்த பூமியை சீர்படுத்தி புதிதாக்கி 5 வருஷம்ல 10 வருஷம்ல 1000 வருஷம் அவர் என்ன செய்ய போகிறார்? இட் இஸ் காட்ஸ் பிளான். சாத்தானோ நோபடி கேன் ஸ்டாப் இட். அது தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. அதுக்கான ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அது ஆவியின் ஆளுகை. ராஜ்யம் இன்றைக்கு வந்திருக்கிறது. லிட்டரல் கிங்டம் ஜெபத்திலே ஒரு மாடல் பிரேயர். இயேசு என்ன சொன்னார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருடைய கிங்டம். இயேசு மகிமையின் ராஜா. இந்த பூமி அனைத்தையும் ஆளப்போகின்ற நித்திய ராஜா. வரக்கூடிய உலகத்தில் நித்திய நித்தியமாய் அவர் ஆளக்கூடிய ஒரு ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதிலே சொல்கிறார், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா, வாசல்களே கதவுகளே, மகிமையின் ராஜா உள்ளே வரும்படி வாசல் என்ன செய்யுங்க. லிட்டரலி அவர் ஆளுகை செய்யக்கூடிய எட்டர்னல் கிங், க்ளோரியஸ் கிங். பட் நவடேஸ் அவர் நம் இருதயத்துக்குள் வருவதற்காக கதவுகளை திறவுங்கள், வாசல்களே உங்கள் செவிகளை திறவுங்கள், ஜனங்களே உங்கள் செவிகளை அவருக்கு திறவுங்கள், ஜனங்களே உங்கள் இருதயத்தை அவருக்கு திறவுங்கள், அவர் உங்களுக்குள் வர விரும்புகிறார் என்ற உண்மையை இந்த சங்கீதத்திலே தாவீது விவரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. The unsaved people's heart are locked or bolted to God. கடவுளுக்கு அவருடைய இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள். சாத்தான் பாவத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் their heart is open, but to God their heart is closed, bolted, அடைக்கப்பட்டிருக்கிற. ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஐசாயா 48:18 அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கேட் என்று சொல்லும் போது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்று, அது செவிகள். இன்றைக்கு மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய செவிகள் எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய இருதயம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டிருக்கிறதா? அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷருடைய இருதயத்தில் இருதயத்தையும் காதையும் வசனத்தினால தட்டுகிறார். தட்டுவது பிசாசு அல்ல, தட்டுவது சாதாரண மனிதன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள மகிமையின் ராஜா உள்ளே வரும்போது. அல்லேலூயா. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் வந்து அவனோடு போஜனம் செய்வேன்,
அவனுக்குள் வாசம் செய்வேன். போஜனம் என்றால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள் வந்தால், ஒரு ராஜா ஒரு வீட்டுக்குள்ள வந்தா சும்மா வரமாட்டார். வருவது ராஜா, கதவை தட்டுவது ராஜா. ஆகையால் தான் ராஜாவாய் தாவீது சொல்லுகிறார், ஜனங்களே ராஜாவுக்கு உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, திறவுங்கள். ராஜா உங்கள் உள்ளத்தில் வர விரும்புகிறார் என்பதை அவர் குறிப்பதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள மகிமையின் ராஜா. சாதாரண ராஜா அல்ல, ஹி இஸ் சோ ஸ்ட்ராங், ஹி இஸ் மைட்டி. அவர் உங்களை காக்க வல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். அவருக்கு உங்கள் இருதயத்தை திறவுங்கள். அல்லேலூயா. சில வீட்டை திறந்திருப்பார்கள், இருதயத்தை திறக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இயேசுநாதர் அநேக வீடுகளுக்கு சென்று சாப்பிட்டார். சீமோன் ஒருவன் அவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டான், ஆனால் உள்ளத்தில் அவரை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. சில உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வார்கள், வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். லாசரஸ் குடும்பத்தை போல வீட்டிலும் உள்ளத்திலும் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அப்பந்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறவுங்க. இருதயத்தை உள்ளே அவர் வந்தால் அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ராஜா உங்களுக்குள்ள வந்துவிட்டால் மகிமையின் ராஜா உங்களுக்கு என்ன செய்வார்னு தெரியாது, பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். உலகத்தில் உங்களுக்கு எதிராக எந்த யுத்தங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் உங்க யுத்தத்தெல்லாம் அவர் சாதாரணமாய் முறியடிப்பார். அல்லேலூயா. யுத்தத்தில் அவர் யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க பராக்கிரமசாலி, அவங்களை காக்க முடியும். அவர் உங்களுக்கு எதிரான யுத்தங்களை அவர் மடங்கடிக்க முடியும். அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 10வது வசனத்திலே இவர் சேனைகளின் கர்த்தரானவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. He is the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர். ராஜா என்றால் அவருக்கு படை பலம் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகள் ஆண்டவர் யுத்தம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்கு யுத்தம் செய்யும் போது எத்தனையோ விதமான யுத்தங்களை கையாண்டார். அல்லேலூயா. வெட்டுக்கிளிகளை அனுப்பினார் எதிரிகளை மடங்கடிக்க, கல்மழை பெய்யச் செய்தார், மின்னலை பிரவகித்தார். அல்லேலூயா. என்னெல்லாம் சொல்லலாம், பெரிய பேரிரைச்சலை உண்டாக்கி எதிரிகளை துரத்தி அடித்தார். ஒரு ஏஞ்சலை அனுப்பி யுத்தத்தை செய்தார். யோசுவா காலத்தில் ஒரு ஏஞ்சல் அனுப்பப்பட்டான் சகல மக்களையும் மடங்கடித்து ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்க. அல்லேலூயா. சில வேளையில் நட்சத்திரங்கள் பயன்படுத்தினார், ஆறுகள். ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்வதற்கு அவர் பயன்படுத்தின ஆயுதங்கள் வித்தியாசமானவை. இந்தியாவுக்கு முப்படைகள் தான் இருக்கும், நம்முடைய இயேசுநாதருக்கு உலகத்தில் உள்ள எல்லாமே படைகள் தான். அல்லேலூயா. இயேசு நினைத்தால் ஒரு மனுஷனையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். இயேசு நினைத்தால் செலவில் பிசாசை கொண்டே பிசாசு அடிப்பார். அல்லேலூயா. எல்லா தேசங்களுக்கு முப்படைகள் தான் இருக்கும், நம் ஆண்டவருக்கு முப்படை அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கைகளும் அவருடைய படைகள் தான், அவருடைய ஆயுதங்கள் தான். அல்லேலூயா. ஒரு மின்னலை பிரயோகிக்கிறார் எதிரிகளை மடங்கடிக்க, சில வேளையில் மின்னல்களை இணைச்சிருக்கிறார், லைட்னிங். எல்லாமே ஆண்டவருக்கு, புல்லும் வல்லவனுக்கு ஆயுதம் சொல்வாங்க. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், ஏஞ்சல்ஸ் சேனையில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஆகையால் தான் மகிமையான ராஜா. உலகத்தில் மற்ற ராஜாக்கள் சாதாரணமானவர்கள். வேதத்தில் பார்க்கும்போது அப்சலோமின் சேனையை மடங்கடிக்க ஆண்டவர் பயன்படுத்தின ஆயுதங்கள் என்ன சொல்லுங்க, மரங்கள். அல்லேலூயா, முள்செடிகள். ஸோ இப்படி ஆண்டவர் நினைத்தா எந்த எல்லாமே அவருடைய சேனைகள் தான். காற்றும் அவருடைய சேனை தான், தண்ணீரும் அவருடைய சேனை தான். நான் சிசராவை மடங்கடிப்பதற்கு இஸ்ரவேல் மக்கள் திணறினார்கள். ஆண்டவர் ஹீசோ நாட்டில் பெருவெள்ளத்தை அடித்து இராணுவத்தை எல்லாம் ஆறுகள் அடித்து ஓடும்படி செய்தார். அல்லேலூயா.
சிசர பயங்கர பராக்கிரமசாலி. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் என்ன செய்ததான்? யுத்தம் செய்யல. ஸோ நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே படைகள் தான். நீங்களும் ஹீஸ் ஒன் யூ ஒன் ஆஃப் த சோல்ஜர் இன் த ஆர்மி ஆஃப் காட். ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் த சோல்ஜர் இன் த ஆர்மி ஆஃப் காட். அவர் தான் சேனைகளின் கர்த்தர். அவருடைய சேனைகளுக்கு அளவே கிடையாது. அவர் எதையும் எந்த நேரத்திலும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய சேனைகள் தான். எல்லாம் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கும்.